அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எக்ஸ் ஒய் துண்டுகளை கொண்ட நேர்கோடுகளின் சமன்பாடுகளை காண்க இந்த கணக்கு பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் ஆயத்தொலை வடிவியல் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி அஞ்சு புள்ளி மூணில் கணக்கு எண் பன்னெண்டில் முதல் கணக்காக வந்திருக்கு இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முதல்ல தேவையான சமன்பாட்டுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிப்போம் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ரெண்டு வெட்டுத்துண்டுகள் கொடுத்து சமன்பாடை கேட்டால் இதனுடைய ஃபார்முலா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன்னு இதில் இந்த ஏ அப்படிங்கிறத தான் இங்கே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர் பி அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ரெண்டாவது நம்பர் ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏவுக்கு பதிலாக இந்த நாலு அப்படிங்கிற நம்பர் எடுத்து எழுதிப்போம் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பி இதற்கு பதிலாக மைனஸ் ஆறு அப்படிங்கிற இந்த நம்பரை எடுத்து எழுதிப்போம் இப்போது இங்கே இருக்கிற மைனஸ் கீழே இருக்கிறத விட மேலே இருந்தால் நமக்கு கணக்கு போட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மைனஸ மே மேல போய்க்கலாம் இப்போ நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ண போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய ஆறால இங்க இருக்கக்கூடிய எக்ஸ பெருக்கணும் பெருக்குன்னா ஆறு எக்ஸ் இங்க இருக்கக்கூடிய நாளால் இங்க இருக்கக்கூடிய மைனஸ் ஒய்யை பெருக்கணும் பெருக்குனா மைனஸ் நாலு ஒய் அடுத்தது கீழே இருக்கக்கூடிய இரண்டு எண்களையும் பெருக்கணும் ஆறுநான்கு இருபத்தி நாலு இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவல்ட்டு ஒன்று அப்படியே இருக்கட்டும் இப்போது இங்கே வகுத்தலில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் பெருக்கலாக மாறிடும் ஒன்றால் இருபத்தி நாலு பெருக்கனா அதே இருபத்தி நாலு தான் கிடைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இருபத்தி நாளில் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ் இருபத்தி நாலு அப்படிங்கிறது மைனஸ் இருபத்தி நாலாக மாறிடும் ஸோ இதுதான் நமக்கு தேவையான சமன்பாடு ஆனால் இந்த சமன்பாடில் இருக்கக்கூடிய எல்லா எண்களும் இரண்டால் அடிபடுறதுனால இதை இன்னும் சுருக்கி நம்மளால் எழுத முடியும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆறு எக்ஸை இரண்டால வகுத்தா மூணு எக்ஸ் இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் நாலு ஒய்ய இரண்டால வகுத்தா மைனஸ் ரெண்டு ஒய் இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் இருபத்தி நால இரண்டால வகுத்தா மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு ஜீரோ அப்படியே இருக்கும் ஸோ இதுதான் இந்த கணக்கினுடைய சரியான சமன்பாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்